श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सरसे नमस्सरसस्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे नमो दिव्ये नमः पृथिव्ये नमः சங்கர தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 846வது நாமாவளி மந்திரசாரா. மந்திரசாரா தலோதரி. சில நாமாவளி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக வரும், அடுத்தடுத்து வரும். அந்த மாதிரி நிறைய கொத்து கொத்தாக நாமாவளிகளை லலிதா சகஸ்ரநாமத்தில் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அதில் மந்திரசாரா அது சாஸ்திரத்தினுடைய அடிப்படைன்னு சொல்கிறோம். இங்கே மந்திரசாரா அப்படின்னு அம்பாளுக்கு பேர் சொல்கிறாங்க. அம்பாள் வந்து மந்திரங்களுடைய சாரமாக இருக்கிறவ அப்படின்னு. இப்போ சாரம்னா அடிப்படைன்னு தெரியுது, மந்திரம்னா என்ன அப்படின்னா, ஒரே ஒரு செவி வழி செய்தியை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், அதுதான் மந்திரசாரா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஒருத்தர் வந்து ரொம்ப செழிப்பாக ரொம்ப ஆனந்தமாக செல்வ செழிப்போட சௌக்கியமாக இருந்தார். அவருக்கு இந்த செல்வம்லாம் எப்படி வந்தது, எப்படி அவர் மகிழ்ச்சியாக இருக்கார் அப்படின்னு அவங்க பக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். என்னங்கிட்ட அவருடைய சந்தோஷமாக இருப்பார், அவருடைய காரியங்களே நடந்துடும் எல்லாம். இதை வந்து பக்கத்தில் கவனிச்சுட்டு இந்த வர ஒருத்தர் வந்து கேட்டார். என்ன கேட்டார், நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கீள், உங்கள் காரியம் ஒன்றையும் தடையில்லாமல் என்ன எந்த காரியமாக தான் நடந்துடுறது, ராஜா கிட்ட நீங்கள் சொன்னால் கூட உடனே செஞ்சிடுறார், ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி நடக்க மாட்டேங்கிறது, அதுக்கெல்லாம் ஏதாவது பின்னணி இருக்குமா, நீங்கள் ஜெயிச்சுட்டே போகிறதுக்கு ஒரு பின்னணி இருக்குமா அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தை நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கேட்குறவாளுக்கு ஒரு ஆர்வம் ஓரமாக வராதா, சரி அவர் தான் மந்திரத்தினால் ஜெயிச்சிருக்கார், சரி நம்மளும் அதே வழியை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ல எல்லோரும் நினைப்பார்ல. வெற்றியாளர்களின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்குது, அது எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம், நாம் வெற்றி அடையிறதுக்காக முயற்சி பண்ணுறோம், அதுதான் உலகியல் இயல்பு. அது மாதிரி நான் கற்றுக்க முடியுமா அந்த மந்திரத்தை அப்படின்னு அவர் கேட்டார். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா. உடனே கேட்டவரு கோவம் வந்துட்டு என்ன சொல்கிறார், நான் உனக்கு எவ்வளோ தூரம் ரொம்ப நெருங்கின நண்பனாக இருக்கேன், இந்த மாதிரி ஒரு விஷயம், நீ நல்லா இருக்க நானும் நல்லா இருக்க போகிறேன் என்கிட்ட சொன்னால், அது ஏன் சொல்கிறதுல அவ்வளோது என்ன சிரமம் இருக்குது, மந்திரம்னா என்ன, ஏதோ ஒரு நாலஞ்சு எழுத்து திருப்பி திருப்பி ஊர்ணு வச்சுவேன் ஊர்ணு வச்சுவேன்னு சொல்லிட்டு இருக்க போகிறேன், அது மாதிரி ஏதோ ஒரு எழுத்து நீ ஜெபம் பண்ணுற, அது என்கிட்ட சொன்னால் பண்ணிட்டு போகிற, இல்லைப்பா அதில் சில முறைகள்லாம் இருக்குது, அந்த முறைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னார். சரி என்ன தான் முறை அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு பணம் வேணும் அப்படின்னு கேட்டார். அவர்கிட்ட ஏற்கனவே செல்வங்கள்லாம் நிறைய இருக்குது, இருந்தாலும் இவரை பார்த்து பணம் வேணும்னு கேட்டோன்னே, சரி எவ்வளோப்பா வேணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏதோ தொகை சொல்கிறார். அந்த தொகையை கேட்டோன்னா சரி அவர்கிட்ட கொடுத்துட்டார். இந்த தொகையை பற்றி நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னாரு. சரி நான் கேட்கல, நல்லபடியாக நான் வாழணும், மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும், அதனால் என்ன அப்படின்னு விட்டுட்டார். இது நடந்து இது வந்து இப்போ ஒன்றாந்தேதி நடக்குதுன்னு வச்சுங்களேன், இது ஒரு 15 நாள் கழிச்சு அவர் என்ன பண்ணார், அந்த பணம் வாங்கினவர் ஒரு சிலையை வாங்கி, ஒரு சின்ன சிலை, அந்த சிலையை வந்து கருங்கல் சிலை, அதை வாங்கி அதுக்கு ஒரு பூஜையெல்லாம் பண்ணுவாள், பிராணப்பிரதிஷ்டின் பேர், அதாவது யார் பணம் கொடுத்துருக்காளோ அவா பேரில் பூஜையை பண்ணி அதை வந்து ஒரு பாடசாலையிலேயோ இல்லை ஒரு கோயில்லையோ இல்லை கடல்லையோ இல்லை விடுற வழக்கம், இல்லை பூமியில் புதைக்கிறது கூட வழக்கமாக இருந்திருக்கு. இது வந்து ஒரு செவி வழி செய்தி, அதனால் ஆனால் இதை கருத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல விளையிறேன். அந்த சுவாமிக்கு பூஜையை போட்டு என்ன பண்ணிட்டார், ஏதோ ஒரு பாடசாலையோ இல்லை ஒரு தண்ணிக்குள்ளேயோ ஏதோ ஒன்றுத்துக்குள்ளே போட்டு வச்சிட்டார். 15 நாளில் இவர்கிட்ட வாங்கின காசில் சிலையை வாங்கி அதை வந்து இவர் பேர் நட்சத்திரம்லாம் சொல்லி பூஜை பண்ணி அந்த சிலையை ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்கார். இவருக்கு தெரியாது இந்த சிலை பூஜை பண்ணி வச்ச நாள் 15 நாள் கழிச்சு பண்ணுறார். அந்த 15 நாள்லேருந்து இவர் ஏதாவது சொல்லுவார்னு அவர் எதிர்பார்த்துட்டே இருக்கார். யார், சிஷ்ய புள்ள. இப்போ வந்து வாங்கின்னு போனானே, இந்த பணத்தை கொடுத்துட்டு போனாரே, அந்த மந்திரத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு அவர். கொஞ்ச காலம் ஆச்சு, கொஞ்ச காலம் ஆச்சு, தனியாக அப்புறம் கூப்பிட்டார். ஒரு 30 நாள் ஆனவுடனே இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். ஆமாம், இந்த
பதினஞ்சு நாள் கழித்து இதுக்கு இவ்வளவு காலமான இல்லை நீங்கள் ஜபம் பண்ணுங்கோ, நான் சொல்கிறத ஒன்றையும் நீங்கள் ஜபம் பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கோ, ஏதாவது கனவு வந்தால் சொல்லுங்கோ, இல்லை ஏதாவது சகுனம் வந்தால் சொல்லுங்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அவர் அந்த ஏதோ ஒரு எழுத்தை சொல்லி கொடுக்குறார், அந்த சொல்ல சொல்லிக்கிட்டே வர்றார். அந்த சிலையை வாங்கினது என்ன வச்சதுன்னா இவருக்கு தெரியாது, சொல்லிகிட்டே வர்றார். கொஞ்சம் காலம் கழித்து எந்த மாற்றமும் இல்லைன்னார். இப்போ நீ எத்தனை ஆவர்த்தி ஜபம் பண்ணியிருக்கேன்னு அவர் கேட்டார். மந்திரசாராவுக்கு தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது புரிய வைக்கிறேன், இந்த நாமாவளியே இந்த சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு புரிய வைப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன், அவ்வளோதான். அவர் நான் வந்து என்ன ஒரு 10,000 ரூபா பண்ணிடணும், அச்சதத்துக்கு 100,000 ரூபா பண்ணணும் அப்படின்னார். அவருக்கு தூக்கி வாரி போட்டு இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் இந்த மந்திரத்தை வாங்கிடுறது அப்படிங்கிற முடிவில், ஏன்னா செல்வ செழிப்போடு இருக்காரே அவரே, அதனால் திருப்பியும் அது ஜபம் பண்ண ஆரம்பித்தார். 15 எழுத்துக்களை கொண்ட மந்திரம் அது. அவர் வந்து ஒரு 700,000 வரைக்கும் ஜபம் பண்ணியிருப்பார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு கனவு வந்தது. என்ன வருதுன்னா, யாரோ ஒரு உருவத்தை தண்ணிக்குள்ளே போட்டு முக்கிறா அப்படின்னு ஒரு கனவு வருது அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஜபம் பண்ணும்போதெல்லாம் அந்த கனவு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணிக்குள்ளே யாரோ ஏதோ போட்டு அழுத்துறா, யாரையோ தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறா அப்படிங்கிற மாதிரியே சொல்ல ஆரம்பிக்கிறார். இது ஒரு தடவை 2 தடவை வந்தால் நாமளாக நினச்சிட்டுருக்கோம்னு அர்த்தம், பல தடவை வந்துட்டு சரி அவன்கிட்டே போய் கேட்டுருவோம் அப்படின்னு போயிட்டு திருப்பி கேட்குறார். இந்த மாதிரி ஏதோ ஒரு சிலை தெரியுது, அந்த சிலையை வந்து தண்ணிக்குள்ளே யாரோ அழுத்தி வச்சுருக்கா, சில நேரங்களில் அது உருவம் மாதிரியும் தெரியுது, ஆனால் அந்த உருவத்தை என்னால் சரியாக பார்க்க முடியல அப்படின்னாரு. அவர் சொன்னார், இந்த ஜபத்தை இன்னும் 400,000 தடவை நீ பண்ணு அப்படி. அப்போ பண்ணும்போது திருப்பியும் வந்தது, அது வந்து ஒரு விநாயகருடைய சிலை அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னார். வெரி குட், இப்போ தான் சாமி உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், உனக்கான மந்திரம் இது அப்படின்னு விநாயகர் பீஜத்தை எழுதி கொடுத்து அந்த ஜபத்தை அவர் பண்ண சொல்கிறார். அது பண்ணின உடனே அவருக்கு கரெக்டாக அந்த மந்திர ஜபம் அந்த பீஜம் வாங்கி ஜபம் பண்ணோன்னே இந்த இடத்துல நான் இருக்கேன்டா, என்னை வந்து பாருன்னு நான் சொப்பனத்தில் அங்கே வந்து பார்த்தா அவர் என்ன பண்ணியிருக்கார், ஒரு கிணத்துக்குள்ளே பிள்ளையாரை கயத்தை கட்டி இறக்கியிருக்கார். அந்த கிணத்துக்குள்ளே நான் இந்த இடத்துல இருக்கேன்டா அப்படின்னு அவன் எடுத்து பார்த்தா அந்த சாமி இருக்குது. இப்போ தான் உனக்கு சாமியை பழகியிருக்க, இது வந்து சாமியாக உனக்கு சொல்லணும், நான் வந்து இந்த கிணத்துக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அவர் பேசுகிறது உனக்கு புரியணும், நீ பேசுகிறது அவருக்கு புரியணும், உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு இணைவு தளத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் விலகி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் விலகினான். அதுக்கப்புறம் அவர் அந்த விநாயகரை வச்சு பூஜை பண்ணி அவர் எப்படி வந்தாரோ, சொப்பனத்தில் எப்படி வந்தாரோ அதை மாதிரி ஜபம் பண்ணும்போதெல்லாம் வந்து அவருடைய வாழ்க்கையில் நல்லது செய்யறதுக்கு உண்டானால் இவர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லிகிட்டே வர்றார், ஒரே உருவமாக எடுத்துன்னு வரும். அந்த மாதிரி ஒரு மந்திரம், அந்த மந்திரத்திற்கு உருவம், அந்த உருவத்துடன் நமக்கு உண்டான தொடர்பு, அந்த தொடர்பில் அனுபவ சாத்தியப்படும்படியான பண்பு. இதில் என்ன நம்ம கற்றுக்க வேண்டியது அப்படின்னா, கனவுல வந்து நான் ஒரு பிள்ளையார் சிலையை வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா அவன் கற்பனையிலேயே பிள்ளையார் சிலையை நினச்சிட்டே போவான், அதனால தான் எதுவுமே சொல்ல மாட்டான். இந்த சிலை வாங்கினதையோ தண்ணிக்குள்ளே வச்சதையோ எதுவுமே சொல்ல மாட்டாவான். அப்போ இந்த சாமிக்கும் அந்த கல்லுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவாளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அந்த கல்லுக்குள்ளே ஆவாகனம் பண்ணுவாள். இது ஒரு முறை. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிற்காலத்தில் வழக்கொழிஞ்சு போயிடுது, ஆனால் இதுதான் மந்திரசாரம். மந்திரசாரம்ங்கிறது என்ன, இவர் என்ன மந்திரத்தை ஜபம் பண்ணணும், என்ன பூஜை இவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சாமி சொல்லணும். அவர் விநாயகர் சிலையை அங்கே போட்டு புதைச்சிட்டு அம்பாள் போய் நிற்கிறா அப்படின்னு அவர் சொன்னால், அவர் அவருடைய கற்பனை, அவருக்கும் அவருக்கும் இந்த மந்திரத்துக்கும் பொருத்தம் இல்லை, இந்த மந்திரம் அவருக்கு உபதேசிக்கத்தக்கது அல்லன்னு முடிவாயிடும். அப்போ சொப்பனத்தில் வரதும் நேரில் வரதும் சாஸ்திரத்தில் இருக்கிறதும் ஒரே நேர்கோட்டில் அமையும் பொழுது மந்திரம் சித்தியாகும். அந்த மந்திர சித்தி ஆனால் இறைவன்கிட்ட நாம் பேசலாம், நம்மளுடைய கருத்தை அவர்கிட்ட சொல்லலாம், அவளுடைய கருத்தை நாம் புரிஞ்சு செயல்படக்கூடிய அந்த ஒரு பண்பை தான் உபாசனை மந்திரசாரம்னு சொல்கிறோம். அந்த மந்திரசாரத்தின் வடிவமாக இருப்பவள் யார், அம்பாள். இந்த நாமாவளியை மக்கள் சாதாரணமாக சொன்னால் என்ன பலன் அப்படின்னா, மந்திரசாரா மந்திரசாரான்னு சொல்லிகிட்டே வந்தால், அம்பாள் தன்னுடைய அனுகிரகத்துக்கு உரிய ஒரு குருவையோ இல்லை ஒரு சில வழிபாட்டு பிரதிமைகளையோ உங்கள்கிட்ட வந்து அந்த மந்திரத்தை சித்தி பெறுவதற்குண்டான வழியை சூழலை உருவாக்குவாள், அதை பெற்று பயன்பெறுவோமாக. அயந்தர்மகா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ.